இதுவரை தமிழகரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் எங்களது புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற அருகில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். தமிழகரம் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மற்றொரு காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த காணொலியை முழுமையாக பார்வையிடுவதற்கு முன்பதாக தமிழகரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தமிழகரம் இணைய வானொலிக்கு உங்களினுடைய ஆதரவையும் நல்குங்கள். இந்த காணொலி ஊடாக இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் காரைதீவு மண்ணிலே பிறந்த சுவாமி விபுலானந்தர் அவர்களை பற்றி தான் இந்த காணொலி அமைய போகிறது. பங்குனி மாதம் 27 தேதி 1892 ஆண்டு சாமி தம்பி கண்ணம்மா தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தவர் சுவாமி விபுலானந்தர். இலக்கியம், சமயம், தத்துவம், அறிவியல், இயலிசை ஆகிய துறைகளில் தேர்ச்சி பெற்றவர் சுவாமி விபுலானந்தருடைய இயற்பெயர் மகிழ்வாகனன். இவருடைய ஆரம்ப கல்வியை கல்முனை மெதடிஸ் ஆங்கில பாடசாலையிலும் மட்டக்களப்பு புனித மைக்கேல் கல்லூரியிலும் கற்றார். அவர் புனித மைக்கேல் கல்லூரியில் ஆசிரியராகவும் பணியாற்றினார். அதன் பிறகு கொழும்பில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பயிற்சி கல்லூரியிலும் சேர்ந்தார். அங்கு சில காலம் விரிவுரையாளராக பணியாற்றி தென்கோவை கந்தையா பிள்ளையிடம் பண்டைய தமிழ் இலக்கியத்தையும் கற்றார். ஆசிரியர் பயிற்சி சாலையில் 1912 ஆண்டு பயிற்றப்பட்ட ஆசிரியர் என்ற சான்றிதழுடன் மீண்டும் மட்டக்களப்பு புனித மைக்கேல் கல்லூரியில் 2 ஆசிரியராக பணியாற்றினார். 1915 ஆண்டு கொழும்பு அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் சேர்ந்து விஞ்ஞானம் பயின்று 1916 அறிவியலில் பட்டத்தை பெற்றார். அதன் பிறகு மதுரை தமிழ் சங்கம் நடாத்திய தேர்விலே பங்கு பெற்றிய அவர் பண்டிதர் பட்டத்தையும் பெற்றுக் கொண்டார். இலங்கையில் இருந்து இந்த பட்டத்தை முதன் முதலில் பெற்றுக் கொண்டவர் சுவாமி விபுலானந்தரே ஆவார். மனதை ஈர்த்து வந்த துறவரமும் நாளும் பொழுதும் பிறகி ராமகிருஷ்ண மிஷனில் சங்கமிக்க துடி துடித்துக் கொண்டிருந்தார். ஆசிரியர் பதவியை துறந்து 1922 ஆண்டு ராமகிருஷ்ண மிஷனில் இணைந்து சென்னைக்கு புறப்பட்டார். சென்னையில் மயிலாப்பூர் மடத்திலே சுவாமி சிவானந்தரினால் பிறபோத சைதன்ய பிரம்மத்தரிய தீட்சையும் பெற்று சந்நியாச தீட்சையும் வழங்கப்பட்டது. 2 அங்கு பயின்றவர் ராமகிருஷ்ண மிஷன் நடாத்தி ஸ்ரீ ராமகிருஷ்ண விஜயம் என்ற சஞ்சிகைக்கும் வேதாந்த கேசரி என்ற ஆங்கில சஞ்சிகைக்கும் ஆசிரியராக இருந்து பல அரிய கட்டுரைகளை எழுதி மதுரை சங்கம் நடாத்திய பண்டிதர் பரீட்சையில் பரீட்சாத்தகராக நியமிக்கப்பட்டார். தமிழ் சங்கம் வெளியீடு செய்த செந்தமிழினும் இலக்கியத்தில் கட்டுரைகள் பலவற்றையும் எழுதி வந்தார். ஷேக்ஸ்பியரின் நாடகங்களை அடிப்படையாக கொண்டு பல திறனாய்வு கட்டுரைகளையும் எழுதினார். இக்கட்டுரை மதங்க சூளாமணி என்ற தொகுப்பில் அமைந்துள்ளது. 1924 ஆண்டு சித்திரை மாதம் பௌர்ணமி தினத்தில் சுவாமி சிவானந்தரால் சுவாமி விபுலானந்தர் என்ற துறவர பெயர் வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு அவர் இலங்கை திரும்பி ராமகிருஷ்ண மிஷன் மேற்கொள்ளும் கல்வி பணிகளை ஒருங்கிணைத்தார். இவ்வாறு பயணித்த சுவாமி விபுலானந்தர் அவர்கள் 1947 ஆண்டு ஆடி திங்கள் 19 நாள் உடல் நல குறைபாட்டினால் இறந்தார். இவ்வாறு இலங்கை மண்ணில் பிறந்த சுவாமி விபுலானந்தர் அவர்கள் பற்றி இந்த காணொலி ஊடாக மீட்டி பார்த்ததிலே மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்று நம்பிக்கையோடு மற்றொரு காணொலியோடாக சந்திக்கலாம். அதுவரை அனைவருக்கும் நன்றி.